ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 2 BHK 800 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லேண்டோட டைமென்ஷன் தெரியுன்னா, இந்த சைடு வந்து 28 அடி இருக்குது, இந்த சைடு டைமென்ஷன் வந்து 29 அடி இருக்கு. ஸோ 28-29 அப்படிங்கிற சைஸில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து முன்னாடி வந்து ஒரு 5 அடி வந்து நமக்கு கேப் வந்து விட்டுருக்கோம். ஸோ 5 அடி வந்து சின்ன வந்து ஒரு 40 கோ மாதிரி வந்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷீட்ஸ் வந்து போட்டுக்கிற மாதிரி வந்து பிளானு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் இதில் வந்து கவர் ஆகாது, ஏன்னா வந்து இங்கே முன்னாடி ஒரு சின்ன வால் வச்சு மேலே வந்து ஷீட்டு தான் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு மெயின் டோர் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ மெயின் டோர் இங்கிருந்து உள்ளே வந்தோன்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸ் இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஹாலோட டைமென்ஷன் எடுத்திங்கன்னா 11 அடிக்கு 13 அடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேர் கேஸும் உள்ளே வந்து இன்க்ளூட் ஆயிரும். அடுத்தது வந்து இங்கே ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சின்னதாக ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டாய்லெட்டோட சைஸ் வந்து 4 அடிக்கு 7 அடி அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஃபோயர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபோயர்லேருந்து இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 10 அடிக்கு 13 அடி அப்படிங்கிற சைஸில் இந்த டைமென்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செகண்டரி பெட்ரூமாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டைனிங்கோட டைமென்ஷன் வந்து 6 அடி 7 இன்ச்சுக்கு 15 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 10 அடிக்கு 7 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைனிங் இது வரைக்கும் நீண்டிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டோர் விட்டு இங்கே வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஈஸ்ட் ஃபேஸிங் அப்படிங்கிறனால இது வந்து வெஸ்ட்டு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் இருக்கும். ஸோ சவுத் வெஸ்ட் கார்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் நம்ம வந்து குபேரமுலைன்னு சொல்லுவோம், அங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 11 அடிக்கு 14 அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் வந்து 4 அடிக்கு 7 அடி அப்படிங்கிற சைஸில் அட்டாச்சு டாய்லெட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து விண்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ விண்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலுக்கு வந்து ஒரு வென்டிலேஷன் வேணுங்கிறனால இந்த இடத்துல ஒரு விண்டோவும், ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெட்ரூமுக்கு இந்த இடத்துல டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும், இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து டைனிங்க்கு இங்கே வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனுக்கு இங்கே டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும், இந்த சைடு வந்து டாய்லெட்டுக்கு வென்டிலேட்டரும், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு இந்த சைடு ஒரு விண்டோவும் இந்த சைடு ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK ஈஸ்ட் ஃபேசிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.